இனிய காலை வணக்கம் மாணவர்களே இக்காணொலியில் உங்களை சந்திப்பது உங்கள் தமிழ் ஆசிரியை அகிலா தமிழ் பாட வேளையில் ஐந்தாம் வகுப்பு கடிதம் எழுதும் முறை பற்றி பார்க்கலாம் கடிதம் எழுதும் போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் குறிப்பாக மொத்தம் ஏழு குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொன்றாக வாசித்து காண்புகிறேன் கவனமாக கேளுங்கள் அனுப்புனர் அல்லது விடுனர் பெயர் முகவரி குறிப்பிட வேண்டும் அதாவது அனுப்புனர் அப்படின்னா நம்ம யார் அனுப்ப போகிறோமோ இப்போ நான் தான் கடிதம் எழுதுறேன் அப்படின்னா என்னுடைய பெயர் முகவரி பெ குறிப்பிட வேண்டும் முதலில் இரண்டாவதாக பெருனர் பெயர் முகவரி குறிப்பிட வேண்டும் யாருக்கு நம்ம லெட்டர் அனுப்புகிறோமோ கடிதம் அனுப் அனுப்புகிறோமோ அவங்களுடைய பெயர் மற்றும் முகவரி கண்டிப்பாக இருத்தல் வேண்டும் அடுத்து மூன்றாவதாக யாருக்கு கடிதம் அனுப்பப்படுகின்றது என்பதை பொறுத்து எப்படி அழைப்பது என்று முடிவு செய்து எழுத வேண்டும் இப்போ தலைமை ஆசிரியர் மேலதிகாரி அரசு அதிகாரி என்றால் மதிப்பிற்குரிய ஐயா என அழைக்க வேண்டும் அடுத்ததாக கடிதத்தின் பொருள் என்ன என்பதை எழுத வேண்டும் இப்போ வந்து விடுப்பு விண்ணப்பம் அதாவது விடுமுறை வேண்டி அப்படின்னா விடுப்பு விண்ணப்பம் வேண்டுதல் தொடர்பாக குடிநீர் வசதி வேண்டி அப்படின்னா குடிநீர் வசதி வேண்டுதல் தொடர்பாக அப்படின்னு எழுதணும் இல்லைன்னா தெருவிளக்கு வசதி வேண்டுதல் தொடர்பாக அதாவது கடிதத்தின் பொருள் வினாய வினாக்களின் பொருளை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு பொருள் எழுத வேண்டும் அதாவது அந்த பத்தியை எழுதுபோகிறோம் இல்லையா உள்ளடக்கம் நாம் என்ன சொல்ல விரும்புகிறோமோ அதை சுருக்கமாக எழுதிட வேண்டும் இறுதியில் ஊர் நாள் ஆகியவற்றை கடிதத்தின் வலது மூலையில் எழுதிட வேண்டும் கார்னல் ஃபஸ்ட்லேயே என்ன பண்ணிடலாம்னு தெரியுங்களா நம்ம ஊர் பெயர் எங்கேருந்து எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ஊர் பெயரும் அதுக்கப்புறம் நாள் கண்டிப்பாக தேதி குறிப்பிட வேண்டும் சரிங்களா அடுத்தது ஏழாவது கீழே கார்னரில் நம்ம பத்தி எழுதி முடிச்சுட்டு வலது மூலையில் கீழே கார்னரில் யாருக்கு கடிதம் அனுப்பியுள்ளோம் என்பதை பொறுத்து தங்களின் பணிவான அன்பான அல்லது உண்மையான என்று எழுதிட வேண்டும் இப்போ கீழே வந்து நம்ம தலைமை ஆசிரியருக்கு எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ பணிவான அப்படின்னு எழுதணும் மேலதிகாரி அரசு அதிகாரி என்றால் தங்களின் பணிவான என நிறைவு செய்திட வேண்டும் சரிங்களா இப்போ இந்த ஏழு குறிப்புகளும் மனதில் வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம் நாங்கள் கொடு வினாக்கள் கொடுக்க கொடுக்க நீங்கள் அந்த கான்செப்ட்க்கு தகுந்த மாதிரி பொருள் மாறி கொ மாறி அந்த பத்தியுடைய இதை எழுதணும் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஆசிரியர் தெருவிலுக்கு வசதி வேண்டி ஊராட்சி தலைவருக்கு கடிதம் ஒன்று உங்களுக்கு ஏற்கனவே சென்ற காணொலியில் வீட்டுப்பாடமாக கொடுத்திருப்பார் அதற்கான விடைகளை நான் நீங்கள் எழுதியிருப்பீங்க ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் நான் எழுதியிருக்கிறத வச்சு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அனுப்புனர் பெருனர் போடணும் இந்த இடத்துல இரு மட்டும் விட்டு போச்சு பெருநரில் பார்த்தீங்கன்னா கமலா அப்படிங்கிறது உங்களுடைய பெயர் சரிங்களா அப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்கள் பெயர் போட்டிருக்கணும் செயலாளர் வேண்டியதில்லை நூற்றி ஐம்பத்தி ஒன்று காந்தி வீதி உங்களுடைய முகவரி நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்து ஊராட்சி ஒன்றிய தலைவர் அவர்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஈரோடு அப்படின்னு போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் வலது மூலையில் எழுத சொல்லியிருந்தாங்களையா ஐரோடு தேதி அந்த இடத்துல ரெண் நாம் நாளைக்கு எழுத போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு இன்றைக்கி எழுதுறோம் அப்படின்னா இன்றைக்கு டேட் எழுதணும் சரிங்களா அப்போ நாளைக்கு இன்னைக்கு டேட் என்னவோ அதை எழுதணும் அடுத்தது அப்படி தொடர்ச்சியாக எழுதணும் இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லைட் இடம் பத்தலைங்கிறதுனால அடுத்த ஸ்லைட்ல கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நோட்டில் வந்து அழகாக தொடர்ச்சியாக எழுதிட்டு வரணும் மதிப்பிற்குரிய ஐயா எழுதணும்னு சொன்னோம் இல்லையா நம்ம ஐயா அப்படின்னு கூட போட்டுக்கலாம் பொருள் மின்விளக்கு வசதி வேண்டி விண்ணப்பித்தல் உங்களுக்கு உள்ளடக்கம் வந்து இந்த மாதிரி ரெண்டு பேரால் அழகாக கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எந்த விதமான காரணம் கூட எழுதியிருக்கலாம் சரிங்களா இந்த மாதிரியும் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடலுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் சரிங்களா நீங்கள் இப்போ தானே முதல் முறையாக கடிதம் எழுதி பழகிருக்கீங்க ஏற்கனவே நல்லா எழுதியிருப்பீங்க சார் சொல்லி கொடுத்த மாதிரி இப்போ இதுவும் ஒரு முறை இது ஒரு மெத்தடாக எடுத்துக்கிட்டு இப்படியும் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் சரிங்களா அடுத்து உரைமேல் முகவரி கண்டிப்பாக இருக்கணும் இப்படிக்கு உங்கள் தங்கள் உண்மை உள்ள அப்படின்னு கீழே எழுதி கமலாங்கிறது உங்களுடைய பெயர் மாணவனார் இருந்தால் அவங்க ஆண்கள் பெயர் எழுதுங்க மாணவி இருந்தால் மாணவி பெயர் எழுதிக்கோங்க அவங்கவங்க பெயர் எழுதிக்கலாம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் அவர்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஈரோடு நான்கு அப்படின்னு நீங்கள் ஒரு கடிதத்தை எழுதி முடிச்சுக்கலாம் சரிங்களா மாணவர்களே புரிந்துதான் அதாவது தெருவிளக்கு வசதி வேண்டி விண்ணப்பம் எழுதும்போது இந்த மாதிரி விதிமுறைகளில் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்த காணொலியில் உங்களுக்கு இயல் ஒன்று சார் ஃபுல்லாக நடத்தியிருப்பாங்க அந்த இயல் ஒன்றுக்கு உண்டான இருபது மதிப்பெண்களுக்கு உண்டான வினாக்கள் கொடுக்கப்படும் நீங்கள் தேர்வாக அதை எழுத வேண்டும் அதனால் நீங்கள் சனி ஞாயிறு அதுக்கு இல்லையா ரெண்டு நாள் டைம் இருக்குது ஏற்கனவே சார் போட்ட காணொலியில் இருக்கக்கூடிய வினாக்கள் இயல் ஒன்று முழுவதும் ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேர்வுக்கு ரெடியாக இருக்கணும் சரிங்களா நோட் எடுத்து வச்சுட்டு மண்டே திங்கக்கிழமை வர வீடியோவில் என்ன பண்ணணும் நீங்கள் டேஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கணும் இயல் ஒன்று மட்டும் சரிங்களா அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது உங்கள் தமிழாசிரியை அகிலா நன்றி